நமஸ்காரம். ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. எங்களோட சேனலில் போய் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் எங்களுடைய ஆச்சாரிய ஸ்ரீமத் பரமேஸ்வரி பராங்கச பரகாலதேவி ராமானுஜ ஜெயர் சுவாமி நல்லாசையினோடு அவருடைய சீடன் ஆடல்மா ராமானுஜன் தொகுத்து வழங்குகிறேன். போன எபிசோடில் கானோபாத்ரா பன்றிபுரம் வந்த கதையை நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் பன்றிபுரத்தில் செய்கிற கைங்கரியத்தை பார்ப்போம். பாண்டுரங்கன இடத்துல தன் இடத்துல பக்தி பண்ணால் உயிர்வான இடத்துல உட்கார வைக்கிறாரு. ஏதனால உட்கார வைக்கிறாரு? அவரோட லீலை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சத்தியபாம ருக்மிணியாலேயே புரிஞ்சிக்க முடியாத லீலைகள்லாம் பாண்டுரங்க பல அற்புதங்களை பக்தர்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணுறது. அதே மாதிரி தான் இந்த கானோபாத்ரா வாழ்க்கையிலையும் அப்படி தான். தன்னுடைய இடத்துல வேசி பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, தன் இடத்துல பக்தி இருந்தால் போதும் அவர்களை நான் முக்தி அடைய வைப்பேன் என்கிற ஒரே சாட்சியாக வைத்து கானோபாத்ரா உலகத்துக்கு நிரூபித்து காட்டார். அந்த அம்மாவுக்கு முதல் முதல் கிடைத்த வேலை சுவாமிக்கு புஷ்ப கைங்கரியம் மற்றும் துணி துவைக்கிற இந்த கைங்கரியம் எல்லாம் கொடுக்குறாங்க. பட்டு பீதாம்பர வஸ்திரம், பாண்டவங்களுடைய பீதாம்பர வஸ்திரம் எல்லாம் அவங்க துவைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சா அந்த பீதாம்பர வஸ்திரம் நம்ம தொட்டு கும்பிடலாம். ஏன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மற்றவங்க வந்து இந்த கைங்கரியம் யோசித்து பண்ண மாட்டா. ஆனால் கானோபாத்ரா தனக்கு கிடைச்ச சிறு கைங்கரியத்து கூட பெரும் கைங்கரியமாக நினச்சி ஒவ்வொரு நிமிடமும் இது என் பாண்டவங்க உடுத்தின துணியாச்சே, அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகனை உடுத்தின துணியாச்சேன்னு மனதில் காதலை வச்சுக்கிட்டு அப்படியே தன் இடத்துல பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தினமும் ஆடி பாடி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அப்படிங்கிற முறையில் உறக்க குரலில் ஒரு பஜனை நடந்துக்கிட்டே நாமாவளி நடந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களோட நடனம் ஆடிக்கிட்டு வேசி பொண்ணாக பார்க்கல பாண்டுரங்கனுடைய பக்தலாக பார்த்தாங்க. காரணம், மீராபாயே மீண்டும் பிறந்துட்டாங்க அப்படிங்கிறது பன்றிபுர ஜனங்கள்லாம் அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவங்களோட வாழ்க்கை அப்படியே மெம்மேலும் படிப்படியாக வளர்ந்து பாண்டவங்களுக்கு பிரசாதமும் செஞ்சு கைங்கரியமும் கிடைச்சிது. நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுலேயும் பிரசாதம் பண்ணுற கைங்கரியும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பாண்டவங்களுக்கு அவங்க பிரசாதம் பண்ணுற கைங்கரியும் கிடைச்சிது. இது எல்லாத்த விட பாண்டவங்களோட பாத்திரங்கள் எல்லாம் இவங்க சுத்திகரிப்பு பண்ணுறது, மீண்டும் கொண்டுட்டு போய் பாண்டவங்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு கொடுக்கறது, இப்படியே வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய நாம சங்கீர்த்தனை வளர்ந்து வளர்ந்து பல ஜனங்கள் கேட்கறதுக்கு நிறையா பேர் வந்தாங்க. பாண்டவங்களோட பக்தி அந்தளவுக்கு வளர்ந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத கானோபாத்ராவுடைய உறக்க குரலில் எல்லா மக்களையும் கூப்பிட்டு பாண்டவங்களுடைய முழு வரலாறையும் அந்த நாமாவளி பிறந்ததையும் அத்தனையும் பஜனையால் விட்டல் ஜபம் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கானோபாத்ராவோட வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்கள் விட்டல் கொடுக்குறாரு. எதுக்காக இப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரே சின்ன விஷயந்தான். காரணம், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை குலம் கோத்திரம் பார்க்குறாங்க. ஆனால் பன்றிபுரத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒரே குலந்தான் பாண்டவங்க குலந்தான், ஒரே கோத்திரம்தான் பாண்டவங்க கோத்திரம்தான். இதை மட்டும்தான் பன்றிபுரத்தில் இருக்கிற அந்த வார்கழி சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆடி பாடி முடித்தோடனே ஒவ்வொருத்தருக்கும் தன் இடத்துல கர்வமே இருக்காது, விழுந்து ஆசீர்வாதவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் ருக்மணி தாயார், ஒவ்வொரு ஆணும் பாண்டுரங்கனாக நினச்சி அந்த பகவான் பெருமாளாக நினச்சி விழுந்து சேவிக்கிறாங்க. கானோபாத்ரா அப்படி தான், எல்லோரும் கானோபாத்ரா காலில் விழுந்தாங்க. கண்கள் ஆனந்த கண்ணீர், ஏ கண்ணா எங்களுக்கு அறிவே இல்லைன்னு ஆண்டாள் எப்படி தன்னுடைய பாசுரத்தில் சொல்கிறாங்களோ அது மாதிரி கானோபாத்ரா ஆனந்த கண்ணீர், எனக்கு தகுதியே இல்லை ஆனால் இருந்தாலும் உன்னிடத்துல பக்தி பண்ண ஒரே ஒரு காரணத்தினால எல்லாரும் என்ன தொட்டு கும்பிட்றாளே, இவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னொன்னே அங்கே இருக்கிறவ சொன்னாலும், ஏன் நீர் கூட மீராபாயாக இருக்க மாட்டாயா, ருக்மணி தாயாராக இருக்க மாட்டேயா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கானோபாத்ராவுக்கு நம்பிக்கையை ஊட்டி தட்டி வளர்க்குறாங்க. இதையெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக போகுமா? கண்டிப்பாக போகாது. ஏதோ ஒரு சோதனை விட்டலன் வச்சான்னா அதை கண்டிப்பாக பெருசாக சாதிக்கிற சோதனையாக தான் இருக்கும். அதுக்காகத்தான் கானோபாத்ரா வந்து இனிமேல் சோதனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா அப்படி சோதனை கொடுத்தாதான் கானோபாத்ர பக்தி என்னன்னு உலகம் முழுக்க நிரூபித்து காட்டினார். இந்த கலியுகத்தில் முகமதி ராஜா அப்படிங்கிறவருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த எபிசோடில் முகமதி ராஜாவுக்கு இந்த விஷயம் போது கானோபாத்ரா வந்து பாண்டவங்க இடத்துல எப்படி முறையிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறாங்கன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.